வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். விக்ரம் திரைப்படம் 6வது வாரம், ஆந்திரா தெலுங்கானாவில் 175 திரையரங்குகள், தமிழ்நாட்டில் 100 திரையரங்குகளில் இன்னும், அதாவது ஹாட்ஸ்டாரில் அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகும் ஓடிடியில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதில் வந்து பெரும்பாலான திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடுது. திருச்சியில் பார்த்தோன்னா மேரிஸ் காவேரியெலாம் வந்து இன்னும் அந்த படம் ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ராம் முத்துராம் சினிமாஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய திரையரங்குகள்லாம் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் அந்த 100 திரையரங்குகளில் அந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கு. கமல்ஹாசன் அவர்களுடைய மிக தீவிரமான ரசிகர் ஜெயம் ரவி இப்போ வரக்கூடிய பொன்னியின் செல்வன் படத்தில், அந்த பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மர் ராஜராஜ சோழனாக நடிக்கிறாரு. தோ அந்த படத்தில் கதாநாயகன் வந்தியத்தேவன் தான், கல்கி எழுதின பொன்னியின் செல்வனுடைய கதாநாயகன் வந்தியத்தேவனாக இருந்தாலும் டைட்டில் ரோலில் ஜெயம் ரவி பண்ணுறாரு. இன்றைக்கி ஈவினிங் அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்குது. அவர் வந்து ஆனந்த விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி புகழாரம் சூட்டி இருக்கிறார். வழக்கம் போல் அவர் எப்போதுமே கமல் சாரை பற்றி புகழ்ந்து பேசுவார். இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கமல் ரசிகர்கள் நற்பணி மிகச்சிறப்பாக, குறிப்பாக வந்து நற்பணினாலே சிவகாசி தான் அப்படின்னு பேர் எடுத்திருக்காங்க. அவங்க செய்திருக்கக்கூடிய நற்பணி கடைசி பகுதியாக இந்த காணொலியில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரவுண்டு பார்ப்போம். முதல்ல ஜெயம் ரவி, உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஜெயம் ரவி அவர்கள் சொன்ன பதில், யார சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு 3 நடிகர்களை பிடிக்கும், ஒன்று சார்லி சாப்ளின், இன்னொன்று அல்பச்சினோ, இன்னொன்று கமல் சார். இந்த 3 பேரையும் பிடிக்கும், அதில் மிக முக்கியமானவர் கமல் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ கமல் சார் அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து நிறையா படங்கள் பிடிச்சிருக்கும், பல்வேறு காட்சிகள் இருக்கும், அதில் குறிப்பாக சில காட்சிகளோ சில படங்களையோ குறிப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே ஏராளமாக இருக்குது, கமல் சார் பண்ணாததே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாயகன் படம், நாயகன் படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப போல்டாக, ரொம்ப வெரைட்டியாக அவர் நடிப்பை காமிச்சார். அதுக்கு முன்னாடியே அவர் சப்பானி பண்ணிட்டார், அதை விட வேறு என்ன இருக்குது. இருந்தாலும் ஒரு அழுகிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான நடிப்பு, அந்த அழுகையும் வெரைட்டியாக பண்ணுறது. அவருடைய மகன் செத்ததுக்கப்புறம் அவர் வந்து அழுது நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெரைட்டியாக, ரொம்ப போல்டாக, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பட்டது. அதாவது நடிப்பில் வந்து இவ்வளோ வித்தியாசம் காமிக்க முடியும், அந்த அழுகையில் கூட வேற ஒரு பரிமாணத்தை காமிக்க முடியும், வேற ஒரு டைமென்ஷனை அப்படின்னு கமல் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக காமிச்ச படம் தான் நாயகன். நாயகனுக்கு அப்புறம் நம்ம வந்து அவரை வித்தியாசமாக தான் பார்க்க ஆரம்பித்தோம். அவருடைய படங்கள், நாயகனுக்கு அப்புறம் வந்த படங்கள், பேசும் படமாக இருக்கட்டும், பல்வேறு வித்தியாசமான படங்கள். குறிப்பாக சொல்லணும்னா குணா படத்தில் வந்து அவர் சுற்றி சுற்றி பேசுகிற அந்த டயலாகு, அதெல்லாம் வேற யாரால் பண்ண முடியும். அதே மாதிரி மகாநதி கிளைமேக்ஸ், கையை வெட்டிக்கிறது, அதே மாதிரி மகாநதியில் வந்து அவருடைய பெண் வந்து வயதுக்கு வந்த உடனே அவரால் வீட்டுக்கு வர முடியாது, ஜெயில் கம்பிக்கு பின்னாடி நின்று விரலை கடிச்சிக்கிட்டு அவர் அந்த கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனு, இந்த மாதிரி எவ்வளவோ கமல் சார் பண்ணிட்டார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்புறம் விக்ரம் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் படம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்ச கமல் ரசிகர்களில் நானும் ஒத்தேன். அந்த படம் வந்து அறிவிப்பு வந்தவுடனே அந்த படம் ஹிட்டுங்க. அந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறம்லாம் ஹிட்டு கிடையாது, அறிவிப்பு வந்தவுடனேயே அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. 1986 வந்த அந்த விக்ரமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு சைஃபை படமாக எடுத்த படம் வந்து விக்ரம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படமே பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியாக அதில் வந்து ஒரு கேரக்டர் ஏஜென்ட் விக்ரம், அதோடைய தொடர்ச்சியாக வர்றப்ப நிச்சயம் இந்த படம் வெற்றி படமாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். அது மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் ஹிட்டு, வசூலில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சாதனைகளையும் முறியடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஸோ கமல் சார் டிசர்வ் இந்த சக்ஸஸை வந்து, ஹி டிசர்வ்ஸ். அவர் ஒரு மாபெரும் கலைஞன், சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடக்கூடிய ஒரு கலைஞர். அவருக்கு இந்த வெற்றிங்கிறது வந்து மிக மிக பொருத்தமானது. ஸோ நாங்கள்லாம் ஒரு கமல் ரசிகனாக நான்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். விக்ரமுடைய வெற்றி, விக்ரம் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு நான் உறுதியாக நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தனது பேட்டியில் ஜெயம் ரவி அவர்கள் பேசியிருக்காரு. விக்ரம் திரைப்படம் ஓடிடியில் வெளிவந்த பிறகும் 6வது வாரத்தில் ஆந்திரா தெலுங்கானாவில் 275 திரையரங்குகள்லையும் தமிழகத்தில் 100 திரையரங்குகள்லையும் ஹோல்ட் ஆகிக்கிட்டு இருக்குது.
ஸோ இந்த வீக்கெண்டு கலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. எதனால் அப்படின்னா, இந்த திரையரங்கள் எல்லாமே எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லாக போகும். அதற்கு காரணம் ரிப்பீட் ஆடியன்ஸ். இந்த படம் முதல் தடவை பார்க்குறப்பவே இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க. நம்மளே வந்து குறைஞ்சது 5 தடவை இந்த படத்தை பார்ப்போம் அப்படி. தேட்டர்லையே, நான் சொல்கிறது தேட்டரில் மட்டும், ஓடிடியை நான் கணக்கில் எடுத்துக்கல. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் உள்ள படம், தேட்டர் மூமெண்ட்ஸ் உள்ள படம். இதை வந்து திரும்ப திரும்ப ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் கணித்தேன். அதை கணித்து நான் படம் வந்தோடனே என்னுடைய ரியாக்ஷனை நான் வெளிப்படுத்தினேன். விமர்சனமாக இல்லாமல் ஒரு சாதாரண ரசிகனாக என்னுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்தினேன். அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த வாரமும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். இன்றைக்கி வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய 93வது பிறந்தநாள். கவிதாலயாவுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கு. கூகுளில் பார்த்தீங்கன்னா July 9th தான் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்தநாள்னு போட்டிருக்கும். பட் கவிதாலயா அவங்க ஃபேமிலியே இன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க 93rd பர்த்டே. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் உலகநாயன் கமல்ஹாசன் அவர்களோட 36 படங்கள் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்களுடைய திறமையை தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு புதுசாக பண்ண வைப்பார் ஒவ்வொரு படத்துலையும். அது அவர்கள் படத்தில் அந்த பொம்மையாக இருக்கட்டும், அந்த ஜூனியர் பொம்மையை பயன்படுத்த வச்சதாக இருக்கட்டும், அதே மாதிரி மிருதங்கம் கற்றுக்க வச்சதாக இருக்கட்டும், அபூர்வ ராகங்களில் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு புதுமையை கமல்ஹாசன் அவர்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். ரெண்டு பேருடைய காம்பினேஷன் படங்கள் எல்லாமே வெகு சிறப்பான படங்கள். ஏதாவது ஒரு புதுமை இருக்கும் அந்த படங்களில். பல்வேறு சிறப்பான கேரக்டர், பல்வேறு சூப்பர் ஹிட் படங்கள், பல்வேறு விருதுகள். அது வந்து ஏக் துஜே கேலியாவாக இருக்கட்டும், மரோ சரித்ராவாக இருக்கட்டும், கன்னடத்தில் வந்து கமல்ஹாசன் நடித்த கே பாலச்சந்தருடைய அவலோறு தொடர்களில் அவர் பண்ண அந்த கண்டக்டர் ரோலாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுமை. நிழல் நிஜமாகிறது, அவர்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு படம், புன்னகை மன்னன், வறுமை நிறம் சிவப்பு, ஏதாவது ஒரு புதுமையை பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார். பல்வேறு விருதுகள், பல்வேறு வெள்ளி விழா படங்கள் எல்லாமே இப்போ உன்னால் முனியின் தம்பியில் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனில் நடந்திருக்கு. கமல்ஹாசன் வந்து கே பாலச்சந்தரை எங்கே போனாலும் நினைவு கூறுவார். கே பாலச்சந்தர் நாகேஷ் சிவாஜி கணேசன் தன்னுடைய அலுவலகத்திலேயே கே பாலச்சந்தருக்கு செலவு வச்சிருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னா அது கமல்ஹாசன் மட்டும்தான். நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ, மரணத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அது யாருடைய இறப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சொந்த பந்தங்கள் இல்லாமல் அவர்கள் அனாதைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இறப்புக்கு மரியாதை செய்யணும், அவர்களுக்கு இறுதி சடங்கை மரியாதையோடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய விருதுநகர் மாவட்ட தலைவர் நம்முடைய கமல் நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ இதை எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம் வேணும். அவருக்கு வந்து நம்முடைய நற்பணி இயக்க பொறுப்பாளர் நாகராஜன் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. கமல் சாரே அவரை பாராட்டியிருக்கார் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை. ஸோ அவருடைய நற்பணி தொடர்கிறது, அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். விருதுநகர் மாதிரி மற்ற மாவட்டங்களும் செயல்படணும் நற்பணியில் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது.